வெல்கம் டு சோத்நாத் போஜன் வருகின்ற மகாலயபட்ச நாட்களில் நாம் நமது இல்லங்களில் எந்தெந்த காரியங்களை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் அதே மாதிரியே எந்தெந்த காரியங்களையெல்லாம் நாம் கண்டிப்பாக செய்ய வேண்டும் மறைந்த நமது முன்னோர்கள் ஒரு சேர கூடி வரும் நாட்கள் தான் மகாலயபட்சம் இந்த மகாலயபட்ச நாட்களில் நாம் தவிர்க்க வேண்டிய காரியங்கள் என்ன செய்யக்கூடிய காரியங்கள் என்னங்கிறத இப்போ நாம் பார்க்கலாம் ஒரு சிறிய வேண்டுகோள் இந்த பதிவு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க இப்போ இந்த பதிவில் நம்ம போகலாம் மகாலயபட்சம் என்பது மறைந்த நமது முன்னோர்கள் அனைவருமே ஒரு கூடி வரும் நாட்கள் தான் மகாலயபட்சம் நமது இல்லம் தேடி வரும் நமது முன்னோர்களுக்கு நாம் மரியாதை கொடுத்து அவர்களை அன்பாக வரவேற்று அவர்களுக்கு வேண்டிய உணவு நீர் கண்டிப்பாக தர வேண்டும் மகாலயபட்ச தினங்களில் நாம் தருகின்ற உணவும் நீரும் தான் அவர்களுக்கு ஒரு வருடத்திற்கான உணவும் நீரும் கிடைக்கிறது சரி இந்த மகாலய பட்சம் எப்ப ஆரம்பமாகுதுன்னு பார்க்கலாம் இந்த வருடத்தில் வருகின்ற பட்சம் செப்டம்பர் மாதம் பதினோராம் தேதி ஆரம்பமாகி செப்டம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி முடிவடையும் எப்பவுமே புரட்டாசி மாதத்தில் வருகின்ற பௌர்ணமி முடிந்து பிரதமை திதியில்தான் இந்த பட்சம் ஆரம்பம் ஆகும் அதாவது பட்சம் ஆரம்பம் ஆகும் அதன் பிறகு புரட்டாசி மாதத்தில் வருகின்ற அம்மாவாசையில்தான் இந்த மகாலய பட்சம் முடியும் மறுநாள் நமக்கு நவராத்திரி ஆரம்பம் ஆகும் இந்த பதினோராம் தேதியிலிருந்து இருபத்தி ஐந்தாம் தேதி முடிய நமது இல்லங்களில் நாம் எதையெல்லாம் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் எதையெல்லாம் நாம் கண்டிப்பாக செய்ய வேண்டும் நாம் தவிர்க்க வேண்டிய காரியங்கள் எதற்காக என்றால் நம்முடைய மறைந்த முன்னோர்கள் நம் இல்லம் தேடி வரும்போது நாம் செய்கின்ற காரியத்தை வைத்துதான் அவர்கள் நமக்கு ஆசிர்வாதம் தருவார்கள் நாம் செய்யக்கூடாத காரியங்களை செய்யும் போது அவர்களின் சாபத்திற்கு ஆளாகுவோம் இந்த சாபம்தான் நமக்கு பித்ரு தோஷமாக மாறுகிறது நமது இல்லத்தில் வருகின்ற நமது மறைந்த முன்னோர்களை நாம் சந்தோஷப்படுத்தி அவர்களின் மனம் குளிருமாறு நாம் நடந்து கொள்ள வேண்டும் சரி இப்போ நாம இந்த பதினைந்து நாட்களிலும் எந்த காரியங்களை செய்ய வேண்டும் எந்த காரியங்களை நாம் கட்டாயமாக செய்யக்கூடாதுங்கிறத இப்போ நாம பார்க்கலாம் முதல்ல நாம் செய்யக்கூடிய காரியங்கள் செப்டம்பர் மாதம் பதினொன்றாம் தேதியிலிருந்து செப்டம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி அன்றைய தினம் மகாலய அமாவாசை அன்றைய தினம் வரை நாம் மறைந்த நமது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் தர வேண்டும் இந்த மாதிரி தர்ப்பணம் தருவதனால் அவர்கள் நம் இல்லம் தேடி வந்து நம் உடனேயே தங்கும் இந்த நாட்களில் அவர்களுக்கு வேண்டிய உணவும் நீரும் கிடைக்கின்றது இரண்டாவதாக காகத்திற்கும் நீங்கள் உணவு வைக்க வேண்டும் காக்காவுக்கு நாம உணவு வைக்கும்போது நம்முடைய மறைந்த முன்னோர்கள் ஏதாவது ஒரு ரூபத்தில் வருவார்கள் என்று நாம் நினைக்கின்றோம் இந்த காக்காவுக்கு நாம சாப்பாடு வைக்கும்போது நமது மறைந்த முன்னோர்கள் காக்கா ரூபத்தில் வந்து அந்த உணவுகளை எடுத்துக்கொள்வார்கள் அதற்காக தான் நாம் தினமுமே காக்கைக்கு சாதம் வைக்க வேண்டும் மூன்றாவதாக பிராணிகள் எந்த ஒரு பிராணியாக இருந்தாலும் சரி அந்த பிராணிகளுக்கு நீங்க சாப்பாடு வைக்க வேண்டும் மிக முக்கியமாக நாய்களுக்கு நீங்கள் பிஸ்கட் தர வேண்டும் இந்த மாதிரி நாய்க்கு நாம பிஸ்கட் தருவதனால நமது மறைந்த முன்னோர்கள் மனம் குளிர்ந்து நமக்கு ஆசீர்வாதம் தருவார்கள் மிக முக்கியமாக இந்த பதினைந்து நாட்களிலும் உங்களால் ஒரு ஆளுக்கு சாப்பாடு போட முடிந்தாலும் சரி கண்டிப்பாக சாப்பாடு போட வேண்டும் நாம இந்த பதினைந்து நாட்களிலும் அதாவது மகாலயப்பட்ட தினங்களில் அன்னதா அதற்கு இணையாக நீங்க எந்த ஒரு பூஜை செய்தாலும் கிடைக்காத பலன் இந்த அன்னதானத்தில் உங்களுக்கு கிடைக்கும் இந்த அன்னதானத்தை பத்தி நான் ஒரு கதையை அடுத்த வீடியோல உங்களுக்கு சொல்றேன் நீங்க கண்டிப்பாக அதை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் இந்த அன்னதானம் நாம் எதற்காக செய்ய வேண்டும் என்று அதே மாதிரியே இந்த மகாலயபட்ச தினத்தில் பிரம்மச்சாரி விரதம் மேற்கொள்ள வேண்டும் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் பதினைந்து நாட்களும் அனைவருமே பிரம்மச்சாரி விரதம் மேற்கொள்ள வேண்டும் இது வந்து மகாலய பட்ச தினங்களில் கடைபிடிக்க வேண்டியவை மகாலய பட்சமான இந்த பதினைந்து நாட்களிலும் நாம் செய்யக்கூடாத காரியங்கள் என்னங்கிறத இப்ப நாம பார்க்கலாம் முதலாவதாக நமது இல்லங்களில் சுப காரியம் எதையுமே நாம் செய்யக்கூடாது மறைந்த நமது முன்னோர்கள் நமது இல்லம் தேடி வந்து தங்கும் இந்த நாட்களில் மறந்தும் எந்த ஒரு சுப காரியங்களையும் நமது இல்லங்களில் செய்யக்கூடாது எந்த ஒரு பூஜையாக இருந்தாலும் சரி சத்யநாராயண பூஜையோ அல்லது லக்ஷ்மி பூஜையோ கணபதி ஹோமமோ நீங்கள் எந்த ஒரு பூஜையையும் இந்த பதினைந்து நாட்களும் இல்லத்தில் செய்யக்கூடாது நித்திய பூஜைகளை நீங்கள் செய்து கொள்ளலாம் ஆனால் நாம சந்தோஷமாக செய்கின்ற எந்த ஒரு பூஜையோ அல்லது சுப நிகழ்ச்சிகளையோ நடத்தக்கூடாது இரண்டாவதாக இந்த நாட்களில் நாம் அலங்காரம் செய்து கொள்ளக்கூடாது பித்ருக்கள் நம்முடன் தங்கும் இந்த பதினைந்து நாட்களிலும் நாம நமக்கு அலங்காரங்களை செய்து கொள்ளாமல் மருதாணி எட்டு கொள்ளாமல் அனுஷ்டிக்க வேண்டும் இதுதான் ரொம்ப முக்கியம் பித்ருக்கள் நம்முடன் தங்கும்போது நாம மன மகிழ்ச்சியுடன் இருப்பதோ அல்லது அவர்களுக்கு எதிரிலேயே நாம் அலங்காரம் செய்து கொண்டு மருதாணி எட்டு கொண்டு இருப்பதோ அவர்களுக்கு பிடிக்காது அந்த ஒரு காரணத்தினால தான் பட்சமான இந்த மகாலய பட்ச தினங்களில் நாம் நம்மளை அலங்காரங்கள் செய்து கொள்ளக்கூடாது சுப காரியங்களில் நாம் எப்படி இருப்போமோ அந்த மாதிரியெல்லாம் நாம் செய்து கொள்ளக்கூடாது தினமும் இருக்கிற மாதிரி நீங்கள் தலையை வாரி பின்னி போட்டு நெத்து கட்டுக்கலாம் இதெல்லாம் நாம் செய்யலாம் ஆனால் மருதாணி எடுவதோ நெயில் பாலிஷ் போடு இதையெல்லாம் நாம் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் மூன்றாவதாக இந்த பதினைந்து நாட்களிலும் முடி வெட்டுதல் கூடாது நகம் வெட்டுதல் கூடாது ஷேவிங் பண்ண கூடாது இதுதான் ரொம்ப முக்கியம் இந்த மகாலய பட்சமான பதினைந்து நாட்களிலும் முடி வெட்டுதல் நகம் வெட்டுதல் ஷேவிங் பண்ணுதல் இதெல்லாம் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் நான்காவதாக மகாலய பட்சமான இந்த பதினைந்து நாட்களிலும் பெரியவர்களை நாம் அவமானப்படுத்தக்கூடாது வீட்டில் இருக்கும் பெரியவர்களாக இருந்தாலும் சரி வெளியில் நீங்கள் போகிற இடங்களில் பெரியவர்களை சந்தித்தாலும் சரி அவர்களிடம் நீங்கள் ஆசீர்வாதம் வாங்கி கொள்ளலாம் ஆனால் அவர்களை அவமானப்படுத்தக்கூடாது அதே மாதிரியே எந்த ஒரு பிராணியையும் நாம் சித்திரவதை செய்யக்கூடாது சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ரோட்டில் நாய் இருக்கும் அதை கல்லால் அடித்து வரட்டுவாங்க சில பேர் அந்த நாயை காலால் கூட எட்டி உதைப்பார்கள் இந்த மாதிரியெல்லாம் நாம செய்யக்கூடாது முடிந்தால் அந்த பிராணிகளுக்கு நீங்க உணவு வாங்கி கொடுங்கள் ஆனால் அந்த பிராணிகளை சித்திரவதை செய்யாதீர்கள் ஐந்தாவதாக இந்த பதினைந்து நாட்களிலும் நீங்கள் தர்ப்பணம் பண்ணும்போது அந்த தர்ப்பணத்திற்காக உபயோகப்படுத்தும் பாத்திரம் எவர் சில்வராக இருக்கக்கூடாது ஏன்னாக்கா இந்த எவர் சில்வரில் இரும்பு கலந்திருக்கும் இந்த மாதிரி இரும்பு கலந்த பாத்திரத்தை நீங்கள் உபயோகப்படுத்தி தர்ப்பணம் தரும்போது பித்துக்களின் சாபத்திற்கு நாம் ஆளாகுவோம் அவர்களுக்கு நீங்கள் தர்ப்பணம் கொடுக்கும்போது எப்போவுமே பித்தளையோ அல்லது செப்பு பாத்திரத்தை கொண்டோ தான் நீங்கள் தர்ப்பணம் தர வேண்டும் ஆறாவதாக இந்த பதினைந்து நாட்களிலும் அதாவது மகாலயபட்சமான இந்த பதினைந்து நாட்களிலும் புதிய வஸ்திரமோ அல்லது தங்கம் வெள்ளி போன்ற ஆபரணங்களையோ நீங்கள் வாங்கக்கூடாது ஏழாவதாக மாலை நேரங்களில் நாம் தர்ப்பணம் தரக்கூடாது தர்ப்பணம் தருவதற்கான நேரம் காலையிலிருந்தே மதியம் பனிரெண்டு மணிக்குள் நீங்கள் தர்ப்பணத்தை முடித்து விட வேண்டும் இதுதான் நாம நாம் இந்த மகாலயபட்ச தினங்களில் தவிர்க்க வேண்டிய காரியங்கள் இந்த பதிவு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன் வணக்கம்